ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழன் அடையாளம் சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் டூவில் இருக்க செய்யுள் பகுதி தான் பார்க்க போகிறோம். அதாவது பட்டமரம் அப்படின்ற ஒரு செய்யுள் பகுதி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த யூனிட்லேயுமே இருக்க பெரிய புராணம் அண்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க செய்யுள் பகுதி எல்லாமே முடிச்சிட்டோம். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பட்டமரம் அப்படின்னும்போது அதாவது ஒரு மரம் வந்து எரிஞ்சிருச்சு, அதாவது அதோட உயிர் போயிருச்சு அப்படின்றது தான் பட்டமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த பட்டமரம் அப்படின்னு இந்த பாடலுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னா. முதல்ல நம்ம எப்பவும் போல நூல் வெளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்த பார்த்துட்டு வருவோம். பாடலாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் தமிழ் ஒலி அப்படின்றவர் தான் பாடலாசிரியர். இவரை பற்றின குறிப்புகள் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வருவோம். இப்போ கவிஞர் தமிழ் ஒலி அப்படின்றவர் புதுவை மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாரு. இவர் பாரதியாருடைய வழி தோன்றலாகவும் பாரதிதாசனனுடைய மாணவனாகவும் இருந்தவர். இவர் மக்களுக்காக நிறைய படைப்புகளை உருவாக்கியிருக்காரு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய, அதில் குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நூல்கள் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், இது எல்லாமே இவருடைய படைப்புகளில் ஒரு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குறிப்பிடத்தக்கவே. இப்போ இந்த பாடப்பகுதியில் நமக்கு தமிழ் ஒலியுடைய கவிதைகள் அப்படின்ற ஒரு நூல்லேருந்து தான் நமக்கு ஒரு பாட்டு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம பார்ப்போம். எப்போவுமே இந்த நுழைய முன்ல நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதுடைய மைய கருத்து கொடுத்துருப்பாங்க. அதனால் நுழையும் முன்ன நம்ம நல்லபடியாக படிக்கணும், பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சாலே நமக்கு லெசனுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களை எடுத்துக்கிட்டா, அவங்க இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா, அவங்க இந்த மரம் செடி கொடிகள் இதெல்லாம், மலைகள், மழை பெய்கிறது, இடி இடிக்கிறது, மின்னல் அடிக்கிறது, இது எல்லாத்தையுமே அவங்க தெய்வமாக நினச்சி வணங்கினாங்க. இதை நிறைய பேர் இதெல்லாம் தெய்வமாக நினைப்பாங்களா அப்படின்றத விட அப்படியே நம்ம நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி நினைக்காம ஏன் அதெல்லாம் தெய்வமாக நினச்சி வணங்கினாங்கன்னா, அதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக விளங்கியிருக்கு. ஒரு சில கால மாற்றத்துக்காக இது சின்ன சின்னதாக மாறிக்கிட்டே வந்து இப்போ மரங்கள் வந்து அழிஞ்சிட்டோம். சேவ் ட்ரீ, சேவ் வாட்டர், சேவ் சாயில், இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அதெல்லாம் அழிஞ்சிட்டே வர நிலைமையில இருக்கு. இதெல்லாம் அழிஞ்சிச்சுன்னா நமக்கு உயிர் வழி அப்படின்னு சொல்லப்படுற ஆக்சிஜன் எங்கேயுமே கிடைக்காமே போயிடும். ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. அப்போ இயற்கையை போற்றி வாழ்ற நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். ஆனா நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்றத பத்தி ஒரு குமுறல், அதாவது ஒரு மன கஷ்டம் சொல்லுவாங்கல்ல, அதை தான் வெளிப்படுத்துற மாதிரி இந்த கவிதை இருக்கு. இந்த கவிதை வந்து மரங்களை பேணி காத்திட வேண்டும் அப்படின்ற உணர்வை நமக்கு வெளிப்படுத்துற மாதிரி அவர் கொடுத்திருக்காரு. என்ன கவிதை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்ததேனோ. இங்க விசனம் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, கவலை. அப்படின்னா கவலை, ஏன் நான் என்ன வெட்டிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நீ கவலைப்பட்டுட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. குந்த நிழல் தர, கந்த மலர் தர, கூரை விரித்த இலை. குந்தன்னா உக்காரத்துக்கு நமக்கு நிழல் கொடுக்குது அப்படி, அதுதான் அப்படி சொல்றாங்க. வெந்து கருகிட இந்த நிறம் வர, வெம்பி குமைந்தனையோ. கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர், பட்டு கருகினையே, பட்டை எனும் உடை இற்று கிழிந்தினில் முற்றும் இழந்தனையே. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன், ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையோ. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும், மூடு பனித்திரையூடு புவிக்கொரு மேகம் கொடுத்ததுவும், ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும், ஏடு தரும் கதையாக முடிந்ததென இன்று பெருங்கனவே. அதாவது இப்போ மரங்களை பற்றி நம்ம நிறைய படிக்கிறோம். இந்த மரங்கள் இப்படி கொடுத்துருக்கு, நம்ம மக்களுடைய வாழ்க்கையை காப்பாத்திருக்கு, பறவைகளுக்கு வீடாக இருந்திருக்கு, குழந்தைகள் விளையாட இடம் கொடுத்துருக்கு, பனிகளை தாங்கியிருக்கு, மழைகளை தாங்கியிருக்கு, வெயில்களை தாங்கியிருக்கு, இதெல்லாம் தாங்கியும் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமா விளங்கியிருக்கு. இது எல்லாமே நம்ம படிச்ச வெறும் ஒரு இந்த மாதிரி புத்தகத்துல படிக்கிறதோட நின்றுடுமோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியாது, இதெல்லாம் நம்ம புத்தகத்துலதான் நம்ம படிக்க முடியுமோ அப்படின்ற மாதிரி ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமை நமக்கு வந்துடுமோ அப்படின்ற மாதிரி இந்த பாடல் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாடப்பகுதியில் அமைஞ்சிருக்க இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்து வெம்பி எய்தி.
இந்த மாதிரி வெந்து ஊ ஈ அப்படின்ற விகுதி பெற்று முடிச்சதுன்னா அது வினை எச்சங்கள். இந்த வினைக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு வினையை தான் நம்மளால் போட முடியும், அப்படி இருந்ததுன்னா அது வினை எச்சங்கள். மூடு பணின்றது வினைத்தொகை. ஏன்னா மூடிய மூடுகின்ற மூடும் அப்படின்ற மூன்று காலத்தை இங்கே மறைச்சு காலம் கடந்த பெயரச்சமாக வந்திருக்கனால இது வினைத்தொகை. ஆடும் கிளை அப்படின்றது பெயரச்சு தொடர். ஆடும் கிளை, ஆடும் அப்படின்றது ஒரு வினை, அதை தொடர்ந்து பெயர் சொல்லான கிளை அப்படின்றது வந்திருக்கு. இந்த தொடர் முற்று பெறாமல் இருக்கனால இது பெயரச்ச தொடர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பு இலக்கணம். இந்த பகுபத உறுப்பு இலக்கணம் பார்த்தா விரித்த அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கலாம், விரி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆன்னு பிரிக்கலாம். விரின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்த அப்படின்றது இறந்த கால இடைநிலை, ஆங்கிறது பெயரச்சு பகுதி. அதே போலதான் குமைந்தனை அப்படின்றத எப்படி நம்ம பிரிக்கலாம்னா குமை கூட்டல் இத்துன்றது இந்தா இருக்கனால அது விகாரம், இத்து கூட்டல் அன் கூட்டல் ஐ. குமைன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இது இந்தானனால அது விகாரம். இந்த இத்துன்றது இறந்த கால இடைநிலை. இதுக்கு பக்கத்துல அன் வந்துச்சுன்னா அது சாரியை. அதுக்கப்புறம் இருக்க ஐ அப்படின்றது முன்னிலை ஒருவே வினைமுற்று விகுதி. இப்போ இந்த பட்டமரம் அப்படின்ற பாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடல் ஆசிரியர் பற்றின குறிப்பு, நுழையும் முன் பாடல், அப்புறம் இந்த பாடலுக்குள்ள இருக்க இலக்கண குறிப்புகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டோம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.